என்னங்க நீங்க இப்படி சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டு சாப்பிடாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருமா, நந்தினியும் வந்துரட்டும். நந்தினி, நீ வரத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டம்மா சாப்பிடுறதுக்கு. தப்பா எடுத்துக்காதம்மா, அப்பாக்கு சுகர் இருக்குமா, அதுக்காக தான் நேரத்துக்கு உட்கார்ந்துட்டம்மா. சீக்கிரம் புடி, குடு 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 குடுமா. அந்த களி எடுத்து வைமா. உனக்கு ரொம்ப பிடிச்ச களி, நல்லா சாப்பிடுமா, வயிறு நிறைய சாப்பிடணும். ஐயோ, அப்படி இல்லம்மா, இரு இரு இரு, நான் ஊட்டி விடுறேன், இரு. என்ன இது ஐய, அத மெல்ல கூடாதுமா, அப்படியே முழுங்கணும், முழுங்க. ஐயோ என்னம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல. என் லட்சுமி இங்கம்மா, சீக்கிரமா அந்த தட்டை எடு, தண்ணி எடுத்து என் கையில ஊத்து. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு ஆகாதுமா. இரு இரு இரு, நான் வேணா உனக்கு ஸ்பூன் கொடுங்க. ஸ்பூனு ஸ்பூனு தோ இருக்கு. ஐயோ, என்ன எல்லாரும் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போங்க முதல்ல. என்னம்மா நந்தினி, இது உனக்கு பிடிக்கலையா? சின்ன வயசுல களினா உனக்கு ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். சாப்பாடு எடுத்து வை, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடு. அது யார் சாப்பிடுவா? அத நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, அது என்னுடைய எச்சில். நீ என் வயித்துல இருக்கும் போது நான் சாப்பிட்ட எச்சில நீ சாப்பிட்ட, இப்போ நீ சாப்பிட்ட எச்சில நான் சாப்பிட போறேன். நீ சாப்பிடாம என்னால எப்படிமா சாப்பிட முடியும்? ரசம் நல்லா இருக்கும், சாப்பிடுமா? நான் நிறைய சம்பாதிக்கணும். மகனே, அனந்தராமா. தந்தையே, ஆசீர்வதியுங்கள். பிதாஜி, ஆசீர்வாத் தீஜியே. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, தீர்க்கால யஜமானிஷ பவ. இங்க வந்து உக்காரு அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம்? இன்னைக்கு நான் ஒரு புது விளையாட்டை சொல்லி கொடுக்க போறேன். அது நம்ம எப்ப விளையாடுற ரம்மி இல்லடா கண்ணா. வேற ஒன்லி த்ரீ கார்ட்ஸ். ஆமாப்பா, தினமும் ஒரு புது விளையாட்ட, அதுவும் ஜெயிக்கிற விளையாட்ட சொல்லி தெரிய எப்படிப்பா? அனுபவம் பா, அனுபவம். இது அதிர்ஷ்டமான விளையாட்டு. இன்னைக்கு ஜாதகத்துல என்ன போட்டிருக்கோ அதை விளையாடினாதான் நம்ம ஜெயிக்க முடியும். 50 வருஷமா நான் அதையே கடைபிடிச்சிட்டு வர்றதுனாலதான் எனக்கு தோல்வியே வந்தது இல்ல. நான் இந்த வீட்டை வாங்கினது, சொத்து சேர்த்தது, அவ்வளவு எதுக்கு? உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த விளையாட்டை வச்சுதான். அப்ப நான் பிறந்தது இப்படிதானா? அதுல என்னடா சந்தேகம்? அம்மா, அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ஆளு கெட்டு போறது பத்தாதுன்னு என் புள்ளைய வேற சேர்த்து கெடுக்க பாக்குறான். ஏதோ இவ சீட்டு விளையாடிதான் இந்த குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி பேசுறான். அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலம்மா. ஆமாக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் ஒரு நாள் கூட சீட்டு விளையாடாம இருந்தது இல்லையா? கழுத கட்டா குட்டி சோவர்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த ஆளா என்னைக்குமே திருந்த மாட்டான். அம்மா, எனக்கு அப்புறம் நீங்க தம்பியோ தங்கச்சியோ பெத்துக்கல ஏம்மா? இந்த குடும்பத்தை கெடுக்க நீ ஒருத்தன் போதுண்டா? பாருங்கப்பா, அம்மாவ என்ன பத்தி எப்படி சொல்றாங்கன்னு. என்னடா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நான் எனக்கு பண்ண அவனுக்கு வச்சிருந்த பால நீ எடுத்து கடகடன்னு குடிச்சிட்ட. அம்மா, எனக்கு பால் பழம் வேண்டாமா, என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, என் செல்ல குட்டி, பாலும் பழமும் சாப்பிட்டாதனடா நீ தெம்பா இருக்க முடியும். சத்தியமா குடிக்கிறமா. அப்பா, இன்னைக்கு ராசியான சீட்டு எது? ராணிய நம்பாத, ராஜாவை விடாத, அப்பதான்டா மகனை உன்னால ஜெயிக்க முடியும். அப்பா, அப்புறம் அனில் லாடு, அசோக்கேணி, அம்பரீஸ், அம்பானி, இந்த பேர்ல எல்லாம் மொத எழுத்து என்னப்பா?
அதனாலதான்ப்பா நான் உனக்கு அனந்தராமன் பேரு. மாமா, என் சித்தப்பா பையன் பேரு கூட அனந்தராமன் தான். இப்ப அவன் எங்க இருக்கான்? ஜெயில இருக்கான். போடுமா அவன? இங்க வாங்க. யாருது இது? உங்க அப்பாவோட வண்டிமா? மறந்து போச்சா? கீ இருக்கா? சாவியா? எடுத்துக்கிட்டு வரேன், இரு. இந்தாமா சாவி. ஐயோ, நீ இந்த வண்டியை ஓட்டுவியா? பாருங்க. இந்த அண்ணனோட அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இல்லடா. என்னடா அப்படியான்னு கேக்குற? என்ன ஆச்சுன்னா? ஏ தம்பி, அங்க பாரு. இந்த மாதிரி ஒரு பட்டிக்காட்டுல இப்படி ஒரு தேவதையா? இது ஒரே ஒரு கம்பெனில தயாரிச்சது இல்லடா. 10-15 கம்பெனில இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து கராஜ்ல பிக்ஸ் பண்ண லேடி புல்லட். சந்தன கட்ட மாதிரி இருக்காடா. ஐயோ, யாரா இத? அண்ணா, இந்த தேவதை யாருக்கு கிடைக்கிறாளோ அவங்க சொர்க்கத்தையே பாத்துருவாங்க. அந்த சொர்க்கம் எனக்கு தாண்டா. நான் அவளை ஒரு பார்வை பார்த்தா போதும், அந்த பார்வையிலேயே அவ அப்படியே சொக்கி விழுந்துருவாடா. இவ தாண்ட என் இதய தேவதை. இங்க பாருங்கண்ணா, நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. அந்த தேவதை சொல்லுறா. என்ன யோசிக்கிற? இந்த வீட்ல இருக்க வேண்டான்னா? நான் சுதந்திரமா அங்க இங்கன்னு தெரிஞ்சிட்டு இருந்த புலி இங்க வந்ததுக்கு அப்புறம் பாசம் சம்பிரதாயங்கிற பேர்ல என்னை கட்டி போட்டிருக்காங்க. ஆமா, யார் இவங்க? பெத்தவங்களா? இல்ல, என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. எனக்காக உயிரை கொடுத்தான். அவனுக்காக நான் என்ன பண்ண? நான் இந்த நரகத்துல இருக்கிறத விட எனக்காக செத்து போய் இப்ப சொர்க்கத்துல இருக்கானே என் அண்ணன், அவனை பத்தி யோசிச்சு அவனுக்காக ஏதாவது செய்யணும். நான் இப்பவே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். ராகினி, நீ பழி வாங்க கிளம்பிட்டியா? நீ பழி தீக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? வெறும் கோபம், அவ்வளவுதான். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படைய ரெடி பண்ணணும். தனியா உன்னால எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு உனக்கு டைம் வேண்டாமா? அதனால இங்கேயே கொஞ்ச நாள் இரு, அப்புறம் பார்த்துக்கலாம். என்னங்க? என்னமா சுசிலா? இந்த திருவிழா வந்துச்சுன்னா நாம நம்ம நந்தினியை தொலைச்சி இதோட 16 வருஷம் ஆகுது இல்லங்க. ஆமா சுசிலா, எல்லாம் இருந்தோம், எதுவுமே இல்லாத அனாதையா வளர்ந்துட்டா நம்ம பொண்ணு. சரியான நேரத்துல எந்த கடமையும் நம்மளால செய்ய முடியலையே. அது மட்டும் இல்லாம அவளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் எதுவுமே நம்மளால கொடுக்க முடியலையே. அதுதாங்க விதி. பாவங்க, நம்ம பொண்ணு பெரிய மனுஷி, அனுப்போ. சாஸ்திரப்படி ஊரெல்லாம் கூட்டி எந்த நல்லதும் செய்ய முடியலங்க. இங்க பாருங்க, அதுக்கு ஈடா ஒரு நல்ல பையனா பணக்கார பையனா பார்த்து நம்ம பொண்ணுக்கு பெருசா கல்யாணம் பண்ணணுங்க. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். அந்த கடவுள் நமக்கு என்ன குறை வச்சிருக்கான் சொல்லு? அவளுக்கு சரியான ஜோடியா பாக்கணும். நமக்கும் அவன் மகனா இருக்கணும். நம்ம வம்சத்து பேரை காப்பாத்துற ஒரு நல்லவளா இருந்தா போறோம் சுசிலா.
அதுவும் சரிதாங்க. இவ்வளவு நாள் நம்ம அவளை விட்டு பிரிஞ்சது போதும் சுசிலா. நம்ம பொண்ணு நம்ம கண்ணெதிரிலே இருக்கணும். அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது? என்னால மட்டும் நிம்மதியா இருக்க முடியுங்களா? அப்புறம் இங்க பாருங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. நான் இப்பவே சொல்லிட்டேன். நல்லா சொன்ன சுசிலா. இது சாதாரண கல்யாணம் இல்ல, அதனால இத திருவிழா மாதிரி நடத்தணும். இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. அந்த அளவுக்கு கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்ண போறேன். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம மூணு பேரும் ஒன்னா வாழணும். எங்க நம்ம அனாதையாவே செத்துருவோம்னு பயந்தங்க. அந்த அம்மன் கண்ணை திறந்து பாத்துட்டாங்க. உண்மைதா சுசிலா, கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை கொடுக்கலனாலும் கண்ணீர் சிந்தறதுக்கு நம்ம பொண்ணை திருப்பி கொடுத்து அந்த அம்மனுக்கு தாமா நன்றி சொல்லணும். ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நீங்க இருக்கிற இடத்துக்கு நாங்களே வந்திருப்போமே. அதெல்லாம் எதுக்கு? ஏன் கவுண்டர், நாங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, நாங்க அப்படி சொல்ல வரல. நீங்க சிவன் அடியார்கள், அவனோட அனுகிரகத்தை அடைஞ்சவங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கடவுள் தான். சரி சரி, நான் உங்ககிட்ட நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த வருஷம் உற்சவம் அமோகமா நடக்கணும். ஏன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற உற்சவம் இது. நந்தினி சின்ன வயசா இருக்கும் போது திருவிழா நடந்தது. திருவிழா அன்னைக்குதான் காணாம போயிட்டா. சுசிலா, 16 வருஷமா காணாம போன பொண்ணு திருவிழாவுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கான்னா எல்லாம் அந்த கடவுளோட கர்மம் தான். சரியா சொன்னீங்க, சத்தியமான வார்த்தை. அதனால இந்த வருஷம் திருவிழாவுக்கு எவ்வளவு செலவாகுதோ அத நானே ஏத்துக்கிறேன். ஆஹா, எல்லாம் இந்த சிவனோட அருள் தான். உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் அவரு தான் காரணம். நந்தினி மாமா இங்க வா. இவதான் என்னுடைய பொண்ணு. இவளை பொண்ணுன்னு சொல்றதை விட என் உயிருன்னு சொல்லணும். நந்தினிமா, இவரு தான் நம்ம ஊருடைய தர்மகர்த்தா. பேரு நடராஜன். அம்மாடி வணக்கம் சொல்லுமா? சொல்லுமா. வணக்கம்மா. இவரு நம்ம ஊர் கோயில் அர்ச்சகர். நமஸ்காரம். இவங்க எல்லாம் நம்ம சுத்து வட்டார கிராமத்து மக்கள். சுசிலா, பணத்தை கொண்டு வந்து கொடுமா. எவ்வளோங்க? 1,50,000 ரூபாய்மா. போதும்மா. உள்ள போய் பணத்தை கொண்டு வா. எவ்வளோ? 5 லட்சம். எங்க இருக்கு? உள்ள இரும்பு பொட்டியில இருக்கு, எடுத்துட்டு வா. போ. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாமா? நோ நோ, இப்போதைக்கு வேண்டாம். நீயே உன் கையால் இந்த பணத்தை கொடுமா, அப்படியே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும். நல்லா இருமா. உத்தரவு வாங்கிக்கலாமா? அப்ப நாங்க உத்தரவு வாங்கிறோம். ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகலாமா? வாங்க வாங்க, வந்து சாப்பிட்டு போகலாம். ஏ வாங்கடா, பரிமாறுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, சாப்பிட்டு போகலாம்.